அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன் கோபால். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்ற தலைப்பு, வீட்டில் லட்சுமி கடாட்சம் வேண்டுமா? இதை ஒருபோதும் செய்யவே செய்யாதீங்க. ஆமாம் சார், வீட்டில் வந்து லட்சுமி வாசம் செய்தால் அது நல்லது. பணம் காசு போடுங்க, வீடு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். அப்படி நீங்கள் லட்சுமி கடாட்சம் வேண்டும்னு விரும்புனீங்கன்னா ஒருபோதும் இந்த செயல்களை செய்யவே கூடாது. அது என்ன செயல்கள்? அதுதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது எல்லா வீட்லேயுமே ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டோட வாசலில் முன்னாடியோ அல்லது பின்புறத்திலோ தோட்டங்கிற பேரில் என்னென்னமோ செடி கொடி மரங்கள்லாம் வச்சு வளர்க்குறாங்க. அவ்வாறு செய்கிற தப்பு இல்லை சார், ஆனால் நாம் அவ்வாறு செய்யணும் பிரியப்பட்டால் நமது இந்து மத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதையும் சற்று மதிக்கிறது நல்லது. அப்போ தான் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்கும். நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் மங்களகரமாக இருக்கணும், லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, வீட்டில் மரம் செடி கொடி வளர்ப்பதிலும் சில வரமுறைகளை நம்ம கடைபிடிப்பது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, லட்சுமி தேவிக்கு பிடிக்காத விஷயங்களை வீட்டில் வைக்கக்கூடாது, அதை தவிர்ப்பது நல்லது. அந்த மாதிரி மரங்களையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வீட்டில் மரங்களை வளர்க்காமல் இருந்தாலே உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும், லட்சுமி கடாட்சம் பெருகும், மங்களகரமாக வீடு இருக்கும். அப்படி வீட்டில் வளர்க்கவே வளர்க்கக்கூடாத செடிகள் என்னன்னு கேட்டால், பருத்தி செடி, அகதி செடி, பனைமரம், எருக்கு, இலவை, இந்த மரங்களை வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது. இது போன்ற விருட்சங்களை வீட்டில் வளர்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சமே வீட்டில் இருக்காது. ஏன்னா லட்சுமிக்கு இந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வாசம் பண்ண மாட்டாங்க. அப்போது பருத்தி செடி, அகத்தி, பனைமரம், எருக்கு, இலவை, இந்த செடிகளை வீட்டில் வளர்க்குறத தவிர்த்துருங்க. இதை தவிர்த்தாலே வீட்டில் மங்களகரம் பொங்கும், லட்சுமி கடாசம் நிரம்பி வழியும். இது மட்டும் கிடையாது சார், வீட்டில் வந்து நைட்டில் கஞ்சி, தயிர், கீரைகள், இஞ்சி, பாகற்காய், நெல்லிக்காய் இவைகளை இரவில் சாப்பிடக்கூடாது. இரவில் கஞ்சி சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, கீரைகள் சாப்பிடக்கூடாது, இஞ்சி சாப்பிடக்கூடாது, பாகற்காய் சாப்பிடக்கூடாது, நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. இவைகளையும் தவிர்த்துட்டால் வீட்டில் மங்களகரமாக லட்சுமிகரமாக இருக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது. அதாவது லட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்களை வீட்டில் செய்யக்கூடாது, பிடிக்காத மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது. இதை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு வீட்டில் பணம் காசு கொட்டும், லட்சுமி வாசம் செய்வார். இதை நீங்கள் முறையாக புரிஞ்சுக்கணும். ஃபேஷன் அப்படிங்கிற பேரில், நாகரிகங்கிற பேரில் கண்ட செடி கடி அது இது லொட்டு லொசுக்கு தேவையான எதுவுமே ஆகா வழிகளாக வளர்க்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மிளிரும். இதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஸோ என்னென்ன செடி, என்னென்ன விருட்சங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னோ அதை தவிர்த்துருங்க. என்னென்ன உணவுப் பொருட்கள் இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோ அதையும் தவிர்த்துருங்க. ஸோ நம்ம தேவையில்லாத தவிர்த்துட்டாலே தேவையானது நம்மளை தேடி வரும், சரிங்களா? அப்போது லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கணும்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைபிடிங்க. கட்டாயம் உங்கள் வீட்டிலும் செல்வச் செழிப்பு மிளிரும். இதை கடைபிடிங்க, ஆகா ஓகோனு உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.